யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாயப்பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது. அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்களை விமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பழைய நாள் டிஷ் தான் இது, சேவை. சேவை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுமே நிறைய பண்ணி போட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அதில் தேங்காய் பொடி சேவை போட்டிருக்கோம், மிளகா பொடி போட்டு பண்ணுற சேவை போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா புளி சேவை போட்டிருக்கேன். என் நம்பர் ஆஃப் சேவை நம்மளோட இதில் போட்டிருக்கேன். வேணால் தனியாக சேவையெல்லாம் மட்டோட ஒரு ப்ளே லிஸ்ட்டாக எடுத்துடுறேன் நான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேவை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உசிலி சேவை அப்படின்னு ஒன்று உண்டு. அதுக்கப்புறமா உளுந்து சேவை, இது ரெண்டுமே நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இன்ஸ்டன்ட் சேவையை வச்சு, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாளில் எனக்கு நானே ஒத்துக்கிறேன், என்னாலையுமே புழியறதுங்கிறது ரொம்ப ஷோல். நான் இப்போ நடுப்புற சமீபத்தில் ஒரு நாள் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் பெயின் இன்னும் சரியா இல்லை. எதுக்கு ரிஸ்க்குன்னு தான் நான் வந்து அந்த புழிகிற விவகாரமே எடுத்துக்கால இன்ஸ்டன்ட் சேவையை வச்சு தான் அது பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் சேவையை நான் கொதிக்கிற வெந்நீரில் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு வச்சுட்டு வடிகட்டிட்டும் இந்த மாதிரி இதில் போட்டு வேட்டில் வச்சுருக்கேன். இந்த வேட்லேயும் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் இருந்ததுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்ச சேவை மாதிரி ஆகிடும். அதை வச்சு நம்ம இந்த சேவையெல்லாம் பண்ணலாம். இது டைமிங் ஆயின்ட்ருக்கு, ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த உசிலி சேவைக்கு நம்ம முன்னாடியே நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், இன்ஸ்டன்ட் உசிலி பருப்பு உசிலி எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் ரவரவையாக இருக்கிற மாதிரி இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. காரமெல்லாம் உங்களுக்கு தேவையான, நான் வந்து 1 கரண்டி துவரம்பருப்பு, 1 கரண்டி கடலைப்பருப்பு எடுத்துனேன். அதுக்கு வந்து ஒரு 7-8 மிளகா வத்தல் எடுத்துட்டுருக்கேன், குட்டி குட்டியாக சின்னதாக தான் இருந்தது. பெருங்காயப்பொடி 1 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது அத்தனையும் போட்டு, இதை மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது அத்தனையும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம 1 கப் எடுத்துட்டுருக்கோன்னா கொஞ்சம் 1 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்ச நாழி ஊறட்டும். ஊறினப்புறம் இதை வந்து வேட்டில் வைக்கணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊறினப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடும். இது கொஞ்சம் ஊறட்டும், பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி இது உளுந்து சேவைக்கு, உளுந்து வந்து நல்லா ஒரு 1 ஹவராக ஊறின்ருக்கு. அதில் ஒரு 8-10 மிளகா வத்தலையும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு மிளகா வத்தல் அடியில் போட்டுட்டு பெருங்காயப்பொடி, உப்பு, உப்பு வந்து இதுக்கு எவ்வளோ தேவைன்னா 1 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். பெருங்காயப்பொடி 1 1/4 டீஸ்பூன் போட்டு இதையும் கெட்டியாக அரைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே விடாத கெட்டியாக அரைச்சின்னு வரணும். ரெண்டையுமே நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேட்டில் வச்சு எடுத்து அதை நல்லா கையால் ஆற விட்டு உதுத்துட்டு அதுக்கப்புறமா சேவையில் கலக்கிறது தான். ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் டேஸ்டில் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் நம்ம. எண்ணெயை விட்டு இந்த மாதிரி தடவிடுங்கோ, கீழே தண்ணி கொதிக்கிறது. உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இதை வந்து கெட்டியாக இருக்கணும். இது இதை இதில் வைக்கலாம். இதில் எல்லாமே போட்டாச்சு, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்தியான டிஃபன். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கே மறந்து போயின்னு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் ஓல்டன் டேஸ் ரெசிபீஸ். அந்த நாள்லலாம் சேவை அப்படின்னா நிமிஷமாக அலாரம் பண்ணிட்டு போயிடுவா. அதை அரைச்சி அதை அப்படியே இட்லி மாவு மாதிரி ஒரு இதில் வெயிட்டில் வச்சு எடுத்துட்டு அதை வந்து சேவை நாழியில் போட்டு புழிஞ்சு அதை ரெடி பண்ணிட்டு போயிடுவா. நம்ம தான் இன்றைக்கி புழியறதுக்கே தெம்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இதை வச்சுருக்கோம். அதே மாதிரி இதில் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி விட்டு வச்சேன். எப்படி கெட்டியாக எடுத்து தெரியுறதா, இனிஷியலி இது வந்து ரொம்ப
லூஸாக இருந்தது இப்போ இவ்வளோ கெட்டியாகிருக்கு பாருங்க. இது இந்த பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சோல்லையே அது. இந்த இன்ஸ்டன்ட் பருப்பூசலி பொடி நீங்கள் பண்ணி வச்சுருந்தேன்னா எப்போ வேணுமோ நீங்கள் பருப்பூசலியும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி புசிலி சேவை பண்ணிக்கலாம், எது வேணால் உங்களுக்கு பருப்புருண்டை மூர்க்குழம்பு பண்ணிக்கலாம், பருப்புருண்டை ரசம் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே இது. இது கை வசம் இருக்குன்னா தண்ணியை போட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட்டில் வச்சு நீங்கள் அழகாக பண்ணிடலாம். இதை இப்படியே மூடி போட்டு இதையும் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுறேன். நல்லா வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டும் அதுக்கப்புறமா இது உதுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். சேவை பார்த்தீங்கன்னா நல்ல ஜோராக ஃப்ரெஷ்ஷாக இப்படி ஆகிருக்கு தெரியுதா, போல போலன்னு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, ஈரம் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்ச சேவை எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுவும் நல்லா ஒரு 10 நிமிஷமாக வெந்திருக்கு, அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இது பண்ண விடுங்கோ, அதுக்கப்புறமா எடுக்கலாம். வாசனையாக ஜோராக ரெடி ஆகிடுச்சு, நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. 2 நிமிஷம் அப்படியே உலப்பூர விடுங்கோ, கொஞ்ச நாழி இது அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு நல்லா உதிர விட்டேன்னா ஜோராக உதிரும், கொஞ்சம் இது ஆறட்டும். தட்டில் எடுத்துக்கிறதே காமிக்கிறேன். ஓகே, இது உளுந்து சேவையோடது இன்னும் ஆற விட்டுருக்கோம், இன்னும் ஆறலை, இன்னும் டைம் ஆகும். பட் நம்ம வீடியோ முடிக்கணும் இல்லையா, அதனால தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை கடாய் வெங்கோ, தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 டீஸ்பூன் கடுகு போடுங்கோ. இதுவே உளுத்தம் பருப்பு தான், ஸோ எக்ஸ்ட்ராவாக உளுத்தம் பருப்பு வேண்டாம். இந்த உளுத்தம் பருப்புலேயே நம்ம வந்து பெருங்காயம் எல்லாமும் போட்டிருக்கோம், அதனால் மேற்கொண்டு இதில் பெருங்காயம் கொஞ்சமாக வேணும்னா ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க. பட் இதுலேயே நிறைய போட்டு அரைச்சிருக்கேன் நான், அதனால் தேவை இருக்காது. அப்புறம் ரொம்ப ஓவராக வாசனை அடிக்கும் அதுக்கு தான். அதேமாதிரி உளுத்தம் பருப்பு தான் நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் அந்த க்ரன்ச்சினஸ் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த சேவையில் அந்த க்ரன்ச்சினஸ்க்கோசரம் நம்ம கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டுடலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான். பெருங்காயப்பொடி நம்ம ஆல்ரெடி போட்டே அரைச்சிருக்கோம், ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன் அவ்வளோதான். கருவேப்பிலை 1 ஆர்க். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த வேக வச்ச உளுத்தம் பருப்பு இது இருக்கு இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நாழி எண்ணெயில் நல்லா உசுலிக்கலாம். இதை இது நாழியாக நாழியாக இது நல்லா அப்படியே எப்படி நம்மளோட பருப்புசுலாம் நல்லா உதிர்ந்துக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். இதில் 1/2 சேவையை ஆட் பண்ணிடலாம். சேவைக்கும் ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். சம்டைம்ஸ் அதில் இருக்கிறது போகாது, நல்ல 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நாளை உசுலிச்சுட்டு பார்க்குறேன் உங்களை. பார்த்தீங்கன்னா ஜோராக ரெடி ஆகிடுது, நல்லா உளுந்தெல்லாமும் நல்லா உதிர்ந்து மிக்ஸ் ஆகிடுது சேவையோட கூட. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெய் வாசனையாக உளுந்து போடணும் நல்லா, ஆனால் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வரமிளகா மட்டும் நீங்கள் 8-10 கிட்ட வச்சுக்கோங்க, ஜோராக ரெடி ஆகிடுது. ஸோ உளுந்து சேவை ரெடி. அடுத்தது உசிலி சேவை பார்த்துடலாம். உசிலி சேவைக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி கையால் நல்லா உதுத்து வச்சுனாலே இப்படி உதிர்ந்துடும். இதை போட்டு அப்படியே பண்ண வேண்டியது தான். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச், அது அட் த சேம் டைம் ஆவியில் வேகிறது, ஸோ ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் தான் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு மறந்து போயிட்டோம், கண்டிப்பாக அவளுக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ சேவைனாலே நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க, கண்டிப்பாக அவளாரும் சாப்பிடுவாள். ஸோ இதை இதோட ப்ரோட்டீன் ரிச்சோடு கொடுத்தேன்னா நிச்சயமாக குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது மாதிரி இல்லாமல் ட்ரை பண்ணி கொடுக்க தான் வேணும் குழந்தைகளுக்கு இல்லையா. எப்போ பாரு நம்ம சீஸ் அது இப்படி கொடுக்குறத விட இந்த மாதிரி இல்லாமல் கொடுக்கலாம். எண்ணெய் காஞ்சு கொடுத்து 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அதுலேயே வந்து பெருங்காய பொடி போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு சின்ன பிஞ்ச் தான் போட போகிறேன். ஏன்னா அந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது ரொம்ப கைவசம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தால் எது கூட உபயோகம் வருது. ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காய பொடி போடுறேன், கருவேப்பில 1 ஆர்.
உதுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் இதில் ஆட் பண்ணலாம். இது ஆவியில் வச்சு இந்த சேவையும் ஆட் பண்ணலாம். சேவைக்கு இன்னும் உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா அந்த பொடியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, சேவைக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவும் அதேமாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இதை உசுலிக்கலாம். ஏன்னா இது கொஞ்ச நாள், ஏன்னா பருப்பு மட்டும் நல்லா உதுத்துட்டு தான் போட்டோம், இருந்தாலும் சேவையை போட்ட கையோடு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஆகும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு எல்லாத்தையும் நல்லா அப்படி ஒத்த மாதிரி கலர்னா நல்லா அழுத்தி அழுத்தி பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்படி பூத்தா மாதிரி கலருங்க போகிறோம். நல்லா ஜோராக கலந்துடும், அது ஃபுல்லாக கலந்துட்டு வந்து பார்க்குறேன் உங்களை. ஸோ ஜோராக உசுலி சேவை அண்ட் உளுந்து சேவை ரெண்டும் ரெடி. நான் 4-4 ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கட்டும்ட்டு தான். உங்களுக்கு நிறையா இன்னும் கொஞ்சம் வேணும் எண்ணெயோட இதோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னா இன்னும் 2 ஸ்பூன் விட்டுக்கிற எல்லாம் விட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது, உசிலி சேவையும் ரெடி உளுந்து சேவையும் ரெடி, ரெண்டுமே ஹெல்தியான இது. அதுவும் பெண் குழந்தைகளெல்லாம் இந்த உளுந்து சேவை சாப்பிட வைங்க, அவளுக்கு ரொம்ப ரொம்ப இடுப்புக்கெல்லாம் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.